வணக்கம், நான் தான் உங்கள் சமையல் யூனி பேசுகிறேன். நான் இதில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா டாப் டென் டப்பிங் சீரியல்ஸ், அதாவது தமிழில் டப் பண்ணாங்களே அதில் பத்து இடத்துல இருக்கிற சீரியல்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பத்தாவது இடத்துல என்ன இருக்குன்னா மாயா பாலிமர் டிவி, அண்ட் இன்னொரு சீரியல் என்ன இருக்குன்னா உறவே உயிரே பாலிமர் டிவி. இது ரெண்டுமே பத்தாவது இடத்துல தான் இருக்குது. இந்த ரெண்டுக்குமே நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. உறவே உயிரே வந்து ரொம்ப நல்ல ஸ்டோரியாக இருந்துச்சு, ஆனால் எட்டரை வந்து சரவண் நினச்சி வந்து ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருந்துச்சு. அதே டைமில் சன் டிவியில் ஓடிட்டு இருந்த எட்டரை மணி சாட்டுமே ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அது கொஞ்சம் நல்ல டிஆர்பி வந்துச்சு. ஒன்பதாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா என் கணவன் என் தோழன் விஜய் டிவி, அந்த சீரியல் தாங்க ஒன்பதாவது இடத்துல இருந்துச்சு. இது ஒரு அற்புதமான கூட்டு குடும்ப வாழ்க்கையும் ஒரு அழகான இன்னசென்ட் லவ்வையும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் எட்டாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா மூன்று முடிச்சு பாலிமர் டிவி. ஆமாங்க, இந்த சீரியல் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இது அவ்வளோ அற்புதமான ஒரு சீரியல். இந்த சீரியல் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் ஓல்டு எபிசோடு தான் கேட்குறாங்க, நியூ எபிசோடு யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அண்ட் ஏழாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா சீதையின் ராமன் விஜய் டிவியில் ஓடிட்டு இருந்த சீரியல், அந்த இதுதாங்க ஏழாவது இடத்துல இருக்குது. ஆமாங்க, இதுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் ஏழாவது இடத்துல இன்னொரு சீரியல் இருக்குது, அது தான் நம்ம விஜய் டிவியில் ஓடிட்டு இருந்த சீரியல் தான், இதுக்காதலாம் அப்படின்னு ஒரு சீரியலுங்க. இந்த சீரியல் தாங்க ஏழாவது இடத்துல இருக்குது, அது விஜய் டிவியில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆறாவது இடத்துல என்ன சீரியல் இருக்குது அப்படின்னா அழகிய லைலா ராஜ் டிவி. ஆமாங்க, அழகிய லைலா ராஜ் டிவி, இந்த சீரியல் தாங்க ராஜ் டிவிக்கு ஒரு டிஆர்பி பிரேக் அமைஞ்சிச்சு. இது வந்து யூடியூப்லேயே 1,00,000 பேர் கூட பார்த்தாங்க. அதில் உள்ள ஃபோட்டோஸ் கூட நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது டிஆர்பி நல்லா தான் வந்துச்சு, நிறைய பேர் பார்த்தாங்க. குறைஞ்சது யூடியூப்பில் ஒரு 800,000 பேர்வாது பார்த்துருவாங்க இந்த எபிசோட டெய்லி. 2014 இவ்வளோ பேர் பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நானும் மலைச்சி போய் பார்த்தேன். அப்புறம் அஞ்சாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா உள்ளம் கொள்ளை போகுதடா பாலிமர் டிவி. ஆமாம், அங்கே பாலிமர் டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்கிறது இந்த உள்ளம் கொள்ளை போகுதடா சீரியலில் உள்ள சாங் வந்ததுக்கப்புறம் தாங்க எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த சாங்க்காகவே இந்த சீரியல் பார்த்தவங்க எக்கச்சக்க பேர். அண்டு நாலாவது இடத்துல என்ன இருக்குன்னா சன் டிவியில் நாகினி. இந்த நாகினி சீரியல் வந்து சன் டிவியை வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க வச்சிருச்சு. சன் டிவிலாம் யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு கேவலமாக பார்த்தவங்கள கூட சன் டிவியும் பார்ப்பாங்க அப்படின்னு திரும்பி பார்க்க வச்ச சீரியல் தான் நாகினி. அதுக்கப்புறம் தான் சன் டிவியோட டிஆர்பி பழைய நிலைமைக்கு வந்துச்சு. அண்ட் மூணாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா சிந்து பைரவி ராஜ் டிவி. ராஜ் டிவிலேயே மிகப்பெரிய ஹிட்டான சீரியல்னால் சிந்து பைரவி மட்டும்தான். அதை யாராலையும் மறக்க முடியாது, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. சிந்து பைரவினா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா விஜய் டிவியில் ஓடினா மகாபாரதம். இது சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு மகாபாரதம்ங்க. இது தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீரியல், ரெண்டாவது இடத்துல இருக்குது. அண்ட் நம்பர் ஒன் பிளேஸில் என்ன இருக்குன்னா சன் டிவியில் ஓடிட்டு இருந்தால் ராமாயணம். ஆக்சுவலி இந்த சீரியல் வந்து என்டி டிவி ஹிந்திலேருந்து தமிழில் டப் பண்ணாங்க, நேச்சிக்கிழமை மட்டும்தாங்க போடுவாங்க. நேற்றுக்கிழமை வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்காக காத்துட்டு இருந்த நாட்கள்லாம் ரொம்ப இனிமையான நாட்கள். எத்தனையோ பேர் இந்த சீரியல் வந்து நேற்றுக்கிழமை போடுவான்னு பேசிகிட்டு இருந்தது. திங்கட்கிழமை வந்து ஸ்கூலில் வந்து இதே கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியும் ஒரு காலம் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய ஹிட்டான சீரியலுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த சீரியல்ஸில் எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்ச சீரியல் ஏதாவது விட்டு போயிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திடுங்க.